வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் சத்துகள் நிறைய இருக்கக்கூடிய, முக்கியமாக இரும்பு சத்து நிறையவே இருக்கக்கூடிய முருங்கைக்கீரை பயன்படுத்தி சூப்பரான டேஸ்டில் முருங்கைக்கீரை பொடி பண்ண போகிறோம். முருங்கைக்கீரை பொடி செய்யறதுக்கு முருங்கைக்கீரையை வந்து நல்லா தண்ணி விட்டு அலசி எடுத்துட்டு, சுத்தமாக இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் நல்லா வடித்து எடுத்துருங்க. முடிஞ்சால் வெயிலில் கொஞ்ச நேரம் இந்த முருங்கைக்கீரையை காய வச்சு கூட எடுத்துக்கலாம். நீங்கள் கீரையில் ரொம்ப தண்ணி இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கப் வந்து மெஷரிங் கப்பில் ஒரு கப்புக்கான அளவு. இதில் வந்து இந்த கீரையோட அளவு பார்த்திங்கன்னா 2 கப் அளவுக்கு வரும். இந்த 2 கப்பு கீரைக்கு நான் வந்து இந்த பொடிக்கு தேவையான மற்ற பொருட்களும் எந்த அளவில் எடுக்கணுன்றத அடுத்தடுத்து சொல்கிறேன். நம்ம எடுத்து வச்சுருந்த கீரையோட அளவு இந்த கப்பில் 2 கப் வந்திருக்கு. இந்த 2 கப்புக்கான மற்ற பொருட்களும் எவ்வளோ எடுக்கணும்னு நான் இப்போ சொல்கிறேன். நீங்கள் வந்து எந்த கப்பில் கீரை அளந்துக்கிறீங்களோ அதிலேயே கூட மற்ற பொருட்களையும் எடுத்துக்கலாம். நான் வந்து அடுத்தது இதோட உளுந்து சேர்க்குறேன். உளுந்து வந்து 1/2 கப் அளவுக்கு சேர்க்குறேன். 2 கப் கீரைக்கு 1/2 கப் அளவுக்கு உளுந்து சேர்த்திங்கன்னா சரியாக இருக்குங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் கடலைப்பருப்பு எடுத்து சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு 1/4 கப் சேர்க்குறேன். உளுந்து எவ்வளோ சேர்க்குறீங்களோ அதில் பாதி அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. காரத்துக்கு நான் வந்து 7 காஞ்ச மிளகாய் எடுக்கிறேன். உங்களுக்கு எவ்வளவு காரம் பிடிக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் மிளகு எடுத்துக்கலாம். மிளகுக்கு அப்புறம் பூண்டையும் சேர்த்துக்கலாம். நம்ம ஒரு 5 பல் பெரிய சைஸ் பூண்டை வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன், தோலோடவே எடுத்துக்கோங்க. அடுத்தது பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதோட நம்ம மிளகாயும் பூண்டையும் மட்டும் வறுக்கிறதுக்காக கொஞ்சமாக எண்ணெய் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துருக்கோம். இப்போ நம்ம ஒவ்வொரு பொருளாக வறுத்து அதை எப்படி அரைக்கிறதுன்னு பார்த்துடலாம். நான் வந்து முதல்ல முருங்கைக்கீரையை வறுக்க போகிறேன். வெறும் கடாயில் முருங்கைக்கீரையை போட்டு வறுத்துக்கோங்க. முருங்கைக்கீரை வறுக்கும்போது நம்ம ரொம்ப ரொம்ப பொறுமையாக வறுக்கணும். ஸ்டவ்வை வந்து லோ ஹீட்டில் வச்சுட்டு 10-15 நிமிஷமாவது ஆகும். நீங்கள் பொறுமையாக வறுத்தெடுக்கணும். ரொம்ப ஃப்ளேம் அதிகமாக வச்சு வறுத்திங்கன்னா முருங்கைக்கீரை கருகிட்டு உங்களுக்கு ஒரு கசப்பு தன்மை வர ஆரம்பிச்சிரும். அதனால் பொறுமையாக நல்லா வறுத்தெடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வறுபட்டு நல்லா வந்து மொறு மொறுன்னு இப்படி நொறுக்கி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இந்த அளவுக்கு வறுபட்டு வந்துடும். இப்போ நம்ம இதை நல்லா வறுத்தாச்சு, தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். வறுக்கக்கூடிய மற்ற பொருட்கள் எதையுமே இதோடு சேர்க்க வேண்டாம், அதை நம்ம தனியாக வறுத்துக்கலாம். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா அதே ட்ரை பேன்லேயே நம்ம உளுந்து வறுத்துக்கலாம். உளுந்து வந்து நம்ம சொன்ன மாதிரி 1/2 கப் அளவுக்கு எடுத்து போட்டு அதை வந்து வறுத்தெடுத்துக்கலாம். இதையுமே கூட நல்லா ஸ்டவ்வை லோ ஹீட்டில் வச்சே வறுத்துக்கோங்க. உளுந்தோட கலர் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வந்து நல்ல ஒரு பொன்னிறமான கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம உளுந்தை வெளியே எடுத்துடலாம். உளுந்தை எடுக்கும்போது நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாங்க. முருங்கைக்கீரையோட சேர்க்காமல் தனியாக எடுத்துக்கலாம். இப்போது அடுத்தது பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு எடுத்து வறுத்துக்கலாம். நம்ம சொன்ன அளவுக்கான கடலைப்பருப்பு எடுத்து அதையுமே கூட ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கடலைப்பருப்போடைய கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வந்ததும் நம்ம வெளியே எடுத்தால் போதும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் கலர் நல்லா மாறிடுச்சு. இப்போ இதை நம்ம உளுந்தப்பருப்பு எடுத்து வச்சுருந்த அதே பிளேட்லேயே சேர்த்துடலாம். இது கூட நம்ம இப்போ அடுத்தது சேர்த்து வறுக்க போகிறது மிளகு. மிளகு வந்து அந்த காரத்தன்மையும் அந்த வாசனையும் நல்லாயிருக்கும் இந்த பொடிக்கு. அதனால் நம்ம மிளகையுமே கூட பொறுமையாக வறுத்தெடுத்துட்டு கூட இப்போ நம்ம அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருந்த எண்ணெயை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அதில் மிளகாயை சேர்த்து வறுத்துக்கலாம். மிளகாய் வந்து கொஞ்சம் பொறிஞ்சு வரணும். அதுக்காக நம்ம எண்ணெயில் பொறிய வச்சு வறுத்தோன்னா ரொம்ப நல்லா பொடியாகும். அதுக்காக நம்ம எண்ணெயில் மிளகாயையும் பூண்டையும் மட்டும் வறுத்தெடுத்துக்கலாம். இப்போது மிளகாய் நல்லா வறுபட்டுச்சு வெளியே எடுத்துகிட்டு இது கூடவே நம்ம பூண்டையும் சேர்த்துட்டு வறுத்துக்கலாம். பூண்டு வந்து தோலோடவே சேர்க்கறது தான் நல்லது. பூண்டு தோல் பார்த்திங்கன்னா தனியாக ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் அந்த பொடிக்கு. அதனால் தோலோடையே சேர்த்து நல்லா இந்த மாதிரி வறுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா பூண்டுடைய மேல் தோலில் கலர் மாறி வந்து நல்லா வறுபட்டுருச்சு. அந்த தோல் வந்து வெடித்து வர ஸ்டேஜ் வரும். அந்த அளவுக்கு வறுத்து நம்ம எடுத்துட்டு இதை நல்லா வந்து இப்போ ஆற விட்டுட்டதுக்கு அப்புறமா நம்ம பொடி பண்ணிக்கலாம். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா நம்ம வறுத்து வச்சுருந்த இந்த பருப்பு பூண்டு மிளகாய் இந்த கலவையை முதல்ல நம்ம நல்லா பொடிச்சுக்கலாம். வறுத்த பொருள் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் இதோடு நம்ம எடுத்து வச்சுருந்த பெருங்காயத்தூளையும் சேர்த்துக்கலாம்.
அடுத்தது இந்த முருங்கைக்கீரை பொடிக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கிறேன். உப்பு வந்து நிறைய போட்டுறாதீங்க, அப்படி போட்டுட்டிங்கன்னா அரைப்பட்டதுக்கப்புறமா அதிகமாக உப்பு தெரியும் உங்களுக்கு. அதனால் சேர்க்கும் போது கொஞ்சமாக சேர்த்துட்டு அப்புறம் டேஸ்ட் பார்த்துட்டு தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், பொடியை அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு, நல்லா வந்து பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு குறை குறைன்னு பருப்புலாம் வந்து வாயில் கடிப்படணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் குறை குறைப்பாக பவுடர் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஃபைன் பவுடராகவே பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து பொடிச்ச இந்த பொடியை முதல்ல ஒரு பிளேட்டில் வந்து மாற்றிக்கிறேன். இப்போ இந்த பொடியை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றினதுக்கப்புறமா நம்ம அதே மிக்சர் ஜாரில் வந்து நம்ம வறுத்து மொறுமொறுன்னு வச்சுருக்கக்கூடிய அந்த முருங்கைக்கீரை இலையை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இந்த கீரையை தனியாக பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். கீரையை நல்லா இந்த மாதிரி தனியாக வந்து பொடிச்சு எடுத்துக்கோங்க. நம்ம ஏன் தனியாக இதை பொடி பண்ணுறோம் அப்படின்னா, கீரை வந்து நம்ம சரியாக வறுக்காமல் விட்டுட்டோன்னா பருப்போடு சேர்த்து பொடி பண்ணும்போது சரியாக அரைப்படாது. நம்ம இந்த மாதிரி தனியாக பொடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பருப்போடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பருப்பு வந்து நம்ம கொஞ்சம் குறகுறப்பாக அரைக்கும் போது கீரையும் வந்து அதோடு சேர்ந்து குறகுறப்பாக அரைப்பட்டுரும், நல்லா பவுடர் ஆகாது. அதனால் இந்த மாதிரி தனித்தனியாக அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது நமக்கு வந்து சூப்பரான சத்தான முருங்கைக்கீரை பொடி ரெடி ஆயிடுச்சு. இந்த முருங்கைக்கீரை பொடியை வந்து இட்லி தோசையோட நல்லெண்ணெயோ நெய்யோ விட்டு கலந்து தொட்டு சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா சாதம் நல்லா சுட சுட சாதத்தில் நெய்யோடு சேர்த்து இந்த பொடியும் கலந்து சாப்பிடலாம். ரொம்ப சத்தான ஒரு ரெசிபி இது, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த முருங்கைக்கீரை பொடி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம தமிழ் சமையல் சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.